कौसल्या सुप्रजा रामे पूर्वा संध्या प्रवर्तते कैल तीर्थम तुलसी क्षीरम இவைகளை வச்சுன்னு பகவான பிரபோதனம்னு பேர். அந்த பூஜை பண்ணினா கதவை சாத்தணும் அல்லது திரையை போட்டு விடணும். திரையை விளக்கறதே இந்த மந்திரம் இந்த மாதிரி பிரபோதனம் சுவாமியை எழுப்பின்னு திரையை விளக்கணும். அது மாதிரி அப்படி திரையை விளக்கிறார், ராமரை காணும். காணும்னா தவிச்சு போயிட்டார். தவிச்சுன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, பல நாட்கள் அன்ன ஆகாரம் கிடையாது, கதறி தீத்துட்டார். பல கீர்த்தனைகள் அந்த சமயத்தில் பண்ணப்பட்டது தான் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஹையஸ்ட் விலையில் போயின்னு இருக்கு. இன்னைக்கு பிரபலமாக இருக்குது பார்த்தீங்களா, பல கீர்த்தனைகள் அது அந்த சமயத்தில் பண்ணப்பட்டது தான். அதில் ஒரு கீர்த்தனை, நினிவனூசு அந்தரங்க மூன தின்னே காவெதி தெளிசி கொண்டினையா நின்னே காணிமதி நின்னே ஜால நெருளா ಗಾಣಿಮತಿ ನೆನ್ನೆ ಜಾಲ ನೆರುಳಾ ನನ್ನು ಬ್ರೋವ ವೈಯ ತ್ಯಾಗ ರಾಜನು ತಾಮರು ಕೇಲರ ಓ ರಾಘವ ಮರು ಕೇಲರ ಅನ್ನಿನೀವನೂಸು ಅಂತರಂಗ ಮೂನ ಇಂದ ಹೃದಯ ಒನ್ನತ್ತವರ ಯಾರ್ಕು ರಾಮ ಎಡಂನು ಕೇಟ. ಇದು ಮಾರಿ ಒಂದು ಆಪತ್ತು ಬಂದದನ್ನ ಎಲ್ಲರೂ ಏನ ಹೇಳುವಾ, சுவாமி மலைக்கு வேண்டிக்கோங்கோ, வைத்தியநாத சுவாமிக்கு வேண்டிக்கோங்கோ, பழனி முருகனுக்கு வேண்டிக்கோங்கோ, திருப்பதி வேண்டிக்கோங்கோம்பா. இது இயல்பு, பக்கத்தில் உள்ளவா சொல்லாமல் இருக்க மாட்டா, அது நியாயம் சொல்லணும், வழிகாட்டணும். ஒரு சாதாரண பக்தனாக இருந்தால் அப்படி வேண்டிப்பா, சாமானிய பக்தனாக இருந்தா. ஐகாக்கிரிய பக்தன் இருக்கான் பாருங்கோ, அவன் அவனால் வேண்டிக்க முடியாது. ஏன் அப்படின்னால் நாரத பக்தி சூத்திரத்தில் சொல்லும்போது அனன்ய பக்தின்னு பேர், அந்யாஸ்ரயாணாம் தியாகோ அனன்யதா அப்படிங்கிறார் நாரதர். அனன்ய பக்தின்னா என்ன? ந அந்ய பக்தி அனன்ய பக்தி, வேறு தெய்வத்துக்கிட்ட பக்தி இல்லாமல் இருக்கிறது, ஒரே தெய்வத்துக்கிட்ட பக்தி வைக்கிறதுக்கு அனன்ய பக்தின்னு பேர். கவனித்து கேட்கணும், வேறு தெய்வத்துக்கிட்ட பக்தி இல்லாமல் இருக்கிறதே தவிர மரியாதை இல்லாமல் இருக்கிறது இல்லை, துவேஷத்தை அடையிறது இல்லை. இங்கே பிரச்சனையே அதுதான். மற்ற தெய்வங்கள்கிட்ட மரியாதை கிடையாமல் நிந்திச்சா அதுக்கு பேர் பக்தியே கிடையாது. நீங்கள் வேதங்களில் சொல்லப்பட்ட எல்லா தெய்வமுமே தெய்வம்தான். உங்களுக்கு ஒரு தெய்வத்துக்கிட்ட இஷ்டேன்னு இருக்கலாம், அது தப்பே கிடையாது. இன்னொரு தெய்வத்தை நிந்திக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது, மட்டம்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. உங்கள் அது பாட்டி உங்களுக்கு உயர்வுன்னா நமஸ்காரம் பண்ணுங்க, உங்கள் பாட்டி ஆசீர்வாதம் பண்ண போகிறா, க்ஷேமமாக இருன்னு சொல்ல போகிறா, வாங்கிக்கோங்க. உங்கள் அது பாட்டிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பக்கத்து அது பாட்டி மேலே கள்ள விட்டு எறியலாமா? இது எவ்வளவோ அயோக்கியத்தனமோ அவ்வளோ அயோக்கியத்தனம் இன்னொரு தெய்வத்தை நிந்திக்கிறது. இங்கே சொல்ல வந்த விஷயம், அனன்ய பக்தின்னா ஒரு தெய்வம்தான், பக்தி மட்டும் இல்லை, தெய்வம் சாதனம் பலன் மூணு ஒன்றா இருக்கணும். பக்தியே சாதனமாக இருக்கணும், பக்தியே பலனாக இருக்கணும், தெய்வமே ஏகமாக இருக்கணும். இதுக்கு அனன்ய பக்தின்னு பேர். இந்த ஹிருதயத்தில் இப்போ ஒரு கஷ்டம் வந்தால் அந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கலாம், அந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கலாம்னு சொல்லுவாள். சாதாரண பக்தர்கள் வேண்டிப்பார்கள், உயர்ந்த பக்தர்களால் வேண்டிக்க முடியாது. திருவிசநல்லூரில் ராமபத்ர தீட்சிதர்னு ஒருத்தர் இருந்தார், ரொம்ப பேருக்கு அவரை தெரியாது. ஆனால் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த நாடகம் பண்ணல அப்படிங்கிற தட்சிண தேசத்து மேலே உள்ள குறையை போக்கினவர் அவர் தான். உத்தர தேசத்து கவிகள் தான் நாடகங்கள்லாம் பண்ணியிருக்கிறது. சம்ஸ்கிருதத்தில் எடுத்துட்டோம்னா பாரதியோ காளிதாசனோ பட்டியோ யாரை எடுத்துட்டாலும் அவள் எல்லாம் உத்தர தேசத்து கவி தான், தட்சிண தேசத்துக்காரா கிடையாது. தட்சிண தேசத்தில் உள்ள கவிஞர்கள் நாடகம் பண்ணலேங்கிற குறைய போக்கினவர் இவர் தான். ஜானகி பரிணயம்னு ஒரு நாடகம் பண்ணியிருக்கார் இந்த ராமபத்ர தீட்சிதர் அப்படிங்கிற மகான். இதில் என்ன சுவாரஸ்யம் தெரியுமோ, ரொம்ப நாளாக எனக்கே தெரியாது, சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சிக்காக நான் அந்த விஷயத்தை எடுத்து பார்க்குறதே, இவர் நீலகண்ட தீட்சிதரோட மாப்பிள்ள. அப்பைய தீட்சிதரோட சகோதரர் பையன் இருந்தார் நீலகண்ட தீட்சிதர், மதுரையில் சிவலீலார்ணவம் பண்ணியிருக்காரு. அந்த நீலகண்ட தீட்சிதரோட மாப்பிள்ள ராமபத்ர தீட்சிதர், திருவிசநல்லூரில் இருந்தவர். அப்புறம்தான் தெரிஞ்சுது எனக்கு அந்த
அதனுடைய ஆதாரம் சரஸ்வதி மகாலில் இருக்குது. பட்டயத்தில் விஷயத்துக்கு வர, அந்த ராமபத்ர தீட்சிதர் ராமன்ட்ட பக்தி உள்ளவர், தசாவரண யந்திரம் வச்சு அவர் தான் பூஜை கிரமங்கள்லாம் ராமபக்தி கல்பலதான்னு ஒரு கிரந்தம் போட்டிருக்கார், ஒரு புஸ்தகம். அது இன்றைக்கி அவுட் ஆஃப் ரெண்டு நாங்கள்லாம் ஜெராக்ஸ் எடுத்து வச்சு தான் பண்ணுறோம். இந்த சாம்ராஜ்ய பட்டாபிஷேக பூஜையெல்லாம் அப்படி தான் நடந்தது. இந்த சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணினோமோ, நான் வார்த்தையாக சொல்லிட்டு போனேன், என்னன்னு உங்களுக்கு டீப்பாக விஷயத்தை சொல்லலை. ராம தசாவரண பூஜை, நவாவரண பூஜை எல்லாருக்கும் தெரியுமோனோ அம்பாளுக்கு, அது மாதிரி தசாவரண பூஜைன்னு ஒன்று இருக்குது. ஆவரணங்களை பண்ணி யந்திரம் போட்டு பூஜை பண்ணணும்னு அந்த முறைப்படி ராமருக்கு பூஜை நடந்தது. இங்க அப்படி அவர் பூஜை பண்ணினவர், அவருக்கு அப்பப்போ வயத்த வலி வரும். இந்த ராமபத்ர தீட்சிதருக்கு வயத்த வலி வரும். எந்த அளவுக்கு வயத்த வலி வரும்னால், வயத்த வலி வந்து மயக்கம் போட்டுருவர், அன்கான்ஷியல் ஸ்டேஜுக்கு ஆயிடுவர். சுற்றி இருக்கிறவாள்லாம் சொன்னால் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு வேண்டிக்கும், சுவாமி மலைக்கு வேண்டிக்கும், திருப்பதி பெருமாளுக்கு வேண்டிக்கும். இதெல்லாம் வயத்தவழி போகிற தெய்வங்கள். இது வைத்தீஸ்வரன் கோவிலில் போய் அங்க பிரதட்சணம் பண்ணினாலும் வயத்தவழி போயிடும், சுவாமி மலைக்கு வேண்டினாலும் வயத்தவழி போயிடும், திருப்பதி பெருமாளுக்கு வேண்டினாலும் வயத்தவழி போயிடும். அப்படிலாம் சொல்கிற வயத்தவழினா வயிறு சம்பந்தப்பட்ட வியாதிகள் முடியாதுன்னுட்டார் அவர். ஏன் அப்படின்னால், என் ராமனால் போக்க முடியாத ஒரு வியாதியை திருப்பதி பெருமாள் போக்கினா அது எனக்கு அவசியம் இல்லைன்னார் அவர். என் ராமனால் அந்த வியாதியை போக்க முடியாது, திருப்பதி பெருமாள் போக்கினார். சரி, ஏற்றுக்க வேண்டியதானேன்னா அது எப்படி ஏற்றுக்க முடியும்? ஒரு புடவை வேணும்னு ஒரு பொம்மநாட்டி ஆசைப்பட்டால் ஆத்துக்கார்ட்ட கேட்பா, ஆத்துக்காரால் கணவனால் வாங்கி கொடுக்க முடியலேங்கிறதுக்காக பக்கத்தாத்து மாமாட்ட கேட்டுருவாளான்னு கேட்டான். பக்கத்தாத்து மாமாவை பார்த்து எங்கள் ஆத்துக்காரர் வாங்கி தர மாட்டேங்கிறார் புடவை, நீங்கள் ஒன்று வாங்கி தாங்கன்னு சொல்லிடுவாளா? ஒரு பதிவிரத்தை சொல்லவே மாட்டாளே. கண்டாரிகழ்வனவே காதலன்தான் செய்திடனும் கொண்டானையல்லால் அறியா குலமகள் போல் விண்டோள் மதில் புடசோள் வித்துவக் கோட்டம்மாணி கொண்டாளாயாகிலும் முன் குறை கழலே கூறுவனேங்கிறார் குலசேகராழ்வார். பத்னி பர்த்தா அந்த பக்தியை சொல்லும்போது, அதனால் இவர் மாட்டேன்னார். பூஜை பண்ணிட்டுருக்கிறதே மயக்கம் வந்து கீழே விழுந்து மயக்கத்திலேயே கடக்கார். பகவான் கோதண்டத்தினால அவர் வயத்தில் அப்படி தடவரான் சொப்னத்தில். அதுக்கப்புறம் அவருக்கு ஜென்மாவுக்கு வயத்த வழி கிடையாது. கிம் தேயம் கிமதேயமி தவிதுரம் தம் தேகிதாம் தேகினாம் இஷ்டதம். அவருடைய ஜானகி பரிணயத்தில் உள்ள ஸ்லோகம், எதை கொடுக்கலாம் எதை கொடுக்கக்கூடாதுன்னு தெரியாத தெய்வம்ங்கிறார் ராமனை. அது மாதிரி தியாகராஜ சுவாமிகள், உன்னை தவிர எனக்கு வேறு தெய்வம் தெரியாதே, நான் யார்கிட்டவே முறையிடுவேன். சீதா அது மாதிரி சொல்கிறாள், ராமோ தெய்வத்தமிதி, எல்லாமே எனக்கு ராமன் தானே. அப்பாவும் ராமன் தான், அம்மாவும் ராமன் தான், சகோதரனும் ராமன் தான். ராம ஏக மாதா, ராம ஏக பிதா, ராம ஏக பிராதா, சகோதரே தாசாட்சி சம்பத்தி ராம சீதாபதி ஜீவாச்சா சங்கத்தி ராம ராம ராமாயே தாசாட்சி சம்பத்தி ரமயேக மாதா, ரமயேக பிதா, ரமயேக பிராதா, சகோதர. இதெல்லாம் சீதை காமிச்ச இந்த பக்தி. ராமாயணம் இருக்கு பாருங்க, வெறும் கதை இல்லை. ராமன்ட்ட நாம் எப்படி பக்தி பண்ணணுங்கிறதுக்கு அஞ்சாறு பேர் இருக்கா. முதல் ஸ்தானம் சீதை, லக்ஷ்மண சுவாமி, ஆஞ்சநேயர், பரதன், விபீஷணன், சத்ருக்னன், இவெல்லாமே நமக்கு வழிகாட்டி ராமாயணத்தில். நாம் சீதை மாதிரி பக்தி பண்ணுறோமா, ஆஞ்சநேயர் மாதிரி பக்தி பண்ணுறோமா, லட்சுமண சுவாமி மாதிரி பக்தி பண்ணுறோமா, பரதன் மாதிரி பக்தி, அந்த பக்தியில் அத்தனை வித்தியாசம் இருக்குது. இந்த நூறு நாளில் சொல்கிறேன் அதெல்லாம். ஏன் ஒரே ஒரு கேள்வி சொல்கிறேன், ஒரே சுவாமி நாலு அவதாரம் ஏன் பண்ணணும்? ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னாயிதி சம்ஜயா. ராமர் மட்டும் விஷ்ணு இல்லை, லக்ஷ்மணரும் விஷ்ணு தான், பரதனும் விஷ்ணு தான், சத்ருக்னனும் விஷ்ணு தான், விஷ்ணு ஒரு அர்த்த சமன்விதோ அப்படின்னு சொல்ல போகிறார்.
கௌசல்யா அஜனயத்ராவம் சர்வல விஷ்ணோரர்த்த சமன்விதம் சாட்சாத் விஷ்ணோ சதுர்பாகாங்க போறார் பரதனை சொல்லும்போது. லக்ஷ்மண சத்ருக்னால சொல்லும்போது அத லக்ஷ்மண சத்ருக்னோ சுமித்ரா ஜனயத் சுயிதோ வீரோ சர்வாஸ்திர குசலோ விஷ்ணோரர்த்த சமன்விதோ திரும்பவும் சொல்ல போறார். அப்போ மகாவிஷ்ணுவே ஒரே சமயத்தில் நாலு அவதாரம் எதற்கு பண்ணினார்? நாலுமே ராமர் தான், மகாவிஷ்ணு தான். எதற்கு அவதாரம் பண்ணினார்? ராமாவதாரம் சொல்கிற பிறந்த பொறுமையாக இருக்கும், அப்போ அன்றைக்கி சொல்கிறேன். இந்த விஷயம் எல்லாமே ராமர் தான், ராமரை தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாது அப்படிங்கிறத இந்த மாதிரி பக்தி பண்ணுறதுல முதல்ல உள்ளவள் சீதை. சொன்னால் சீதை, நான் எங்கடா போவேன் லட்சுமணா, எனக்கு யாரடா தெரியும். அழுதார் லக்ஷ்மண சுவாமியும், அழுதார் லக்ஷ்மணான்னு கூப்பிட்டாள். என்ன மண்ணின்னா அவன் பயப்படுறான். என்ன பயப்படுறான்னா, நான் வரேன் உன்னோட, என்னை விட்டுட்டு போயிடாதேன்னா எப்படி மாட்டேன்னு சொல்ல முடியும். இது என்ன பூனைக்குட்டியா, விட்டுவிட்டு வந்து வரத்துக்கு அடுத்த தெருவில் கொண்டு விட்டுட்டு வருவாள். அந்த காலத்தில் பூனைக்குட்டியை போட்டுட்டு போய்டும் ஆற்றுல, பெரிய புடுங்களாக இருக்குன்னு சொல்லிட்டு சாக்கலை கட்டி கொண்டு அடுத்த தெருவில் விட்டுட்டு வரத்துக்குள்ளே அது வந்துடும் ஆற்றுக்கு. அது மாதிரி நான் பூனைக்குட்டி இல்லை லட்சுமணா, உன் பின்னாடியே வந்துட மாட்டேன்டா, நீ பயப்படாதரா. ஒரு விஷயண்டா, என்ன பண்ணி இப்படி வஸ்திரத்தை விளக்கி என் வயத்தை பாடுறா லட்சுமணான்னா. லட்சுமணன் இத்தனை வருஷம் வாழ்க்கையில் அந்த கணுக்காலுக்கு மேலே அவன் பார்த்தது கிடையாது, உத்து பார்த்தது கிடையாது. சீதையை முகம் பார்த்து பேசுவான் அல்லது காலை பார்த்து பேசுவான். பின்னாடி ஆரண்ய காண்டத்தில் சுக்ரீவன் கொண்டு வந்து ஆபரணங்கள்லாம் காமிக்கும்போது, நாகம் ஜானாமி கேயூரே, நாகம் ஜானாமி குண்டலே, இந்த கேயூரம் வந்து சீதையோட தான் பாரு லட்சுமணாங்கிறதே எனக்கு தெரியாதுன்னா, இந்த குண்டலம் சீதையோட தான் பாடுறா லட்சுமணான்னு ராமர் சொல்லும்போது எனக்கு தெரியாதுன்னா, இந்த கொலுசு சீதையோட தான் பாடுறா லட்சுமணான்னா ஆமாண்ணா மண்ணியோடதுன்னா, நூபுரே தொவிஜானாமி, இந்த கொலுசு மண்ணியோடது தான், எப்படி தெரியும் நான் நித்தியம் பாதாபி வந்தநாது, நித்தியம் மண்ணிக்கு நமஸ்காரம் பண்ணுறதே பார்த்துருக்கேன்னா அந்த குலுசை காலில். ஒரு குண்டலம் எனக்கு தெரியாது, ஒரு கேயூரம் எனக்கு தெரியாதுன்னா அப்போ அவன் அப்படி பார்த்தது இல்லைன்னு அர்த்தம். நோக்கிறது வேற, பார்க்கறது வேற, கவனிச்சு கேட்கணும். சில பேர் குறு குருன்னு பார்த்துட்டே இருப்பாள், அது மாதிரி பார்க்கறது கிடையாது. கொண்டு முகத்தை பார்ப்பான் அல்லது காலை பார்ப்பான். இப்படி வயத்தை பார்க்க சொல்கிறீங்களே மண்ணி, என்னை எதுக்கு சொல்கிறேன் லட்சுமணா, போறவன் வரவன் பேச்செல்லாம் உங்கள் அண்ணா கேட்கறதுன்னு ஆரம்பிச்சுட்டார். நாளைக்கு ஒருத்தன் சொல்லுவான், காட்டில் கொண்டு விட்ட பிறகுதான் சீதை கர்ப்பமானாள் அப்படின்னு சொல்லுவான். அப்படி இல்லை, சி காட்டில் சீதையை கொண்டு விடும்போதே நான் கர்ப்பங்கிறதுக்கு நீ சாட்சிடா லட்சுமணான்னா, என்னை நீ கொண்டு விடும்போதே நான் கர்ப்பங்கிறதுக்கு நீ சாட்சிடா லட்சுமணா அப்படின்னு ஒன்று அழுதான் லட்சுமணன். லட்சுமணான்னார் அந்த ராஜாட்டை போய் நான் சொன்னேன்னு சொல்லுன்னார். இது பிறந்த ராமன் பிராணநாதன் என்னுடைய பிரியன் அப்படிலாம் சொன்னவள் கம்பீரமாக பேசுகிறான் காளிதாசன். இந்த இடத்துல இந்த சப்ஜெக்ட் எடுத்து இந்த பாயிண்ட் எடுத்து இன்னுத்தர் பேசவே இல்லை. வாச்சியஸ்துவயா மத்வச்சனாத் சராஜா வண்ணம் விசுத்தாமபியத் சமக்ஷம் மாம்லோகவாத ஸ்ரவணாதஹாசீத் ஸ்ருதஸ்ய கிம்வா சதிருஷம் குலஸ்ய வாச்சியஸ்துவயா. 14வது சர்க்கம் ரகுவம்சம் 21 சர்க்கம், 14வது சர்க்கத்தில் 64-65 ஸ்லோகத்தில் வரும் இது. வாச்சியஸ்துவயா மத்வச்சனாத் சராஜா, அந்த ராஜாட்டப்பே சொல்லு என்ன சொல்லணும். இதே ஒரு கூத்து அடித்தார் லங்கையில், ராவண அசோகவனத்திலேருந்து திரும்பி வந்த உடனே 10 திக்கு இருக்குது, ராவண விபீஷணன் இருக்கான், சுக்ரீவன் இருக்கான், நீ எங்கே வேணாலும் போ அப்படின்னு சொன்னார். நான் உடனே அக்னியில் இறங்கினேன், நெருப்பை மூட்டி அக்னியில் இறங்கினேன், அக்னி பகவான் என்னை கொண்டு திருப்பி கொடுத்தார். உலகத்தில் உள்ள பொருள்களை முழுக்க சுட வைக்கிறவன் ராமானா, என்னை இவளுடைய பாத்திவரத்தி அக்னி சுடுறதுன்னார். பிரத்யக்ஷமாக பார்த்துருக்கார். ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் பிரதானம் என்ன? சாட்சி. சாட்சி என்ன, எந்த சாட்சிக்கு முக்கியத்துவம் கூட? கண்ணால் பார்த்த சாட்சிக்கு முக்கியத்துவம் கூடையா, காதால் கேட்ட சாட்சிக்கு முக்கியத்துவம் கூடையா சொல்லுங்களேன்.
கண்ணால் பார்த்த சாட்சிக்கு தான் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம், அப்புறம்தான் காதால் பா கேட்ட சாட்சிக்கு. இப்போ ஜட்ஜ்மெண்ட்டு உங்கள் அண்ணா கொடுத்துருக்கார், நான் பவே குற்றவாளின்னு என்னை கொண்டு காட்டில் விட்டுருக்கா, இவர் நான் சுத்தமானவன்னு அக்னி பகவான் சொல்லி உங்கள் அண்ணா நேர கண்ணால் பார்த்ததை நம்பாமல் எவனோ சொன்னான், ஒரு லாண்ட்ரிமேன் ரஜகன் வண்ணான் சொன்னான்ங்கிறத எவனோ சொன்னான், இந்த வண்ணான் சொன்னதையும் இவர் நேர கேட்கல, அதை சொன்னான்னு இன்னொருத்த வந்து சொன்னான், அதை கேட்டுன்னு என்னை கொண்டு ஜட்ஜ்மெண்ட் ஒரு தீர்ப்பு சொல்லி என்னை கொண்டு காட்டில் விடுன்னு சொல்லியிருக்காரே ஒரு ராஜாஸ்தானத்திலிருந்து உங்கள் அண்ணா இப்படி ஒரு தீர்ப்பு சொல்கிறதுக்கு, அழகு ரகுவம்சத்தில் சூரிய வம்சத்தில் பிறந்த பிறப்புக்கு அழகாக வசிஷ்டர்கிட்ட படித்த படிப்புக்கு அழகான்னு கேட்டேன் கேளுன்னா. மாம் லோகவாதஸ்ரவணாதாசீத் ஸ்ருதஸ்ய கிம்வா சதிருஷம் குலஸ்ய, இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொன்னாரே உங்க அண்ணா வசிஷ்டர்கிட்ட படித்த வேதாந்தத்துக்கு அழகா அல்லது சூரிய வம்சத்தில் பிறந்த பிறப்பு கழகான்னு கேளுன்னா. இப்படி அப்படி பாயிண்டாக பேசிட்டாள், வாழ்க்கை முழுக்க அறுக்கிற மாதிரி உள்ள வார்த்தை அது, நெஞ்ச அறுக்கிற மாதிரி உள்ள வாழ்க்கை. உயர்ந்த பதிவிரதை இல்லையா, ராமரோட எத்தனை வருஷம் குடும்பம் நடிச்சிருக்கா, ஹிருதயம் தெரியாதா, ஒரு வேதனையில் வேணால் வார்த்தையை கொட்டலாமே தவிர ஹிருதயம்ங்கிறது ஒன்று இருக்கணும். அதனால தான் கணவன் மனைவியில் ஒருத்தர் சத்தம் போடும்போது ஒருத்தர் பேசாமல் இருக்கணுங்கிறது, ஏன்னா அவாவா வருத்தத்தில் பேசுவா, ஹிருதயம் சுத்தமாக இருக்கும், பிரியம் இருக்கும், பதிலுக்கு அன்னூத்தரும் பேசிட்டா அந்த உறவு கெட்டு போயிடும். ஒருத்தர் வருத்தப்படும் போது கத்தும்போது ஒருத்தர் பேசாமல் இருக்கணும், அங்கே மான அவமானமே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த பிரியத்துக்கு தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ சொல்லிவிட்டு அடுத்த செகண்டே சீதை மாற்றி பேசுகிறா, உங்கள் அண்ணா மேலே குறையே சொல்ல மாட்டேன். அடுத்த ஸ்லோகம், கல்யாண புத்தே ரதவாத்தவாயம் ந காமச்சாரோ மயிசங்கணியா, உங்கள் அண்ணா கல்யாண குண பரிபூர்ணன், பகவான் ரிபகல்யாண குணா புத்திரசிய சந்தித்தேன்னு பின்னாடி ஜனங்கள் சொல்ல போகிறான். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கல்யாண குணங்கள் ராமனுடைய உடம்பில் இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இன்ச்சு பை இன்ச்சாக தொங்கிறது. இன்ன குணம்னு ஒருத்தரோட பழகினோம்னு வச்சுக்கோங்களேன், பிரமிப்பாக அவரால் ஆகர்ஷிக்கப்பட்டு நாம் பழக ஆரம்பித்தோம்னா அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, கொஞ்ச நாள் அவள்கிட்ட நமக்கு டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் வந்துடும், வேற்றுமை வந்துடும், அந்த பூஜ்யதா புத்தி குறைஞ்சு போயிடும், ஏன்னால் தோஷம் தெரிய ஆரம்பிக்கும். என்ன எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் மனுஷியன் தானே சார், தோஷங்கள்னு சிலது இருக்குமோனோ, கொஞ்ச நாள் ஆனவுடனே அந்த பிரமிப்பு குறைஞ்சு போயிடும், பூஜ்யதா புத்தி குறைஞ்சு போயிடும். வாழ்நாள் முழுக்க பிரமிப்போட பூஜ்யதா புத்தியோட பார்த்தால்னா சீதை மட்டும்தான், அது ராமர்கிட்ட உள்ள குணங்கள் புங்கானு புங்கமாக வெளியில் வரது, பிரமிச்சு போகிறாள் சீதை. அதனால சொல்றாள் கல்யாண புத்தே ரதவா தவாயம் ந காமச்சாரோ மயிசங்கணியா, உங்கள் அண்ணா மேலே எனக்கு ஒரு சந்தேகம் கூட கிடையாது, என் மேலேயும் உங்கள் அண்ணா சந்தேகப்பட மாட்டா, எனக்கு தெரியும் நான் வாழ்ந்திருக்கேன்னு. மனைவி மேலே சந்தேகப்பட்டா அவன் மனுஷியனா, வாழ்க்கை இல்லையாது, சந்தேகப்பட்டா நிம்மதி போயிடும், மற்றவா மாதிரி கிடையாது இது வாழ்க்கை. கல்யாணம் ஆச்சுன்னா ஏத்துண்டு தான் ஆகணும், அவள் சொன்னா இவா சொன்னாங்கிறதுக்காக நாம் சந்தேகப்பட்டுட்டோம்னா நம்ம நிம்மதி போயிடும். அவன் கெட்டவனாக இருந்தாலே சந்தேகப்படக்கூடாது, நல்லவனாக இருந்தா கேட்கவே வேண்டாம். உங்கள் அண்ணா மேலே ஒரு சந்தேகம் கிடையாது, என் மேலே அவர் ஒரு சந்தேகப்பட மாட்டார். பின்ன இப்படி கொண்டு காட்டில் விட்டார் என்னார், அது உங்கள் அண்ணா மேலே உள்ள தோஷம் இல்லை. மமைவ ஜென்மாந்தர பாத்தகானாம் விபாக விஸ்பூர்ஜ துரப்பிரசஹ்ய, என்னுடைய ஜென்மாவனுடைய ஜென்மாந்தர பாவம் அது, அவர் மேலே எப்படி சொல்ல முடியும். ஏ ஜென்ம பாபமோ யௌவரி சாபமோ, ஏ ஜென்ம பாபமோ யௌவரி சாபமோ ரம ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீமனோஹரே ரமா. தியாகராஜ சுவாமிகள் கேட்குறார், இது என்ன பாபம், நான் என்ன பண்ணினேன் என்னை விட்டுட்டு நீ போகிறதுக்கு, யார் கொடுத்த சாபம் இது,
இப்படி சீதை அழறால் லட்சுமணன் நமஸ்காரம் பண்ணினால் மாமியார்டெல்லாம் நமஸ்காரத்தை சொல்லு, என் வயத்தில் உள்ள குழந்தைய ஆசீர்வாதம் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டார். சந்தியா கால வேலை லட்சுமண சுவாமி விட்டுவிட்டு கிளம்பிட்டார். விட்டுவிட்டு கிளம்பி நேராக வந்து கதவை தட்டுறார். ராமருடைய ரூம் கதவை, எப்போதுமே ராமர் அரசபைக்கு வர்றது போக மிச்ச சமயத்தில் ஒரு ரூமில் போய் கதவை சாத்தின்ருவார். இப்படி கதவை தட்டினவுடனே யாருன்னு கேட்டார் ராமர். தாசரதி அம்மாவாக நினச்சேன், ரகுபதி அப்பாவாக நினச்சேன், பரதாகிரஜனை பந்துவாக நினச்சேன், கோதண்டபாணியை குருவாக நினச்சேன், ராமரை தெய்வமாக நினச்சேன்னு கதறின ஒரு கர்ப்பிணி பதிவிரதைய கருணை இல்லாமல் கதற கதற காட்டில் விட்டுட்டு வந்த பாபோயம் விபினே விசிருஜ்ய பகவன் பிராப்தோஸ்மியகம் லக்ஷ்மணா, பாவியான லக்ஷ்மணன் வந்திருக்கேன்னா ராமர்த்த. சீதை அப்படி அழுத உடனே பக்கத்தில் தான் வால்மீகி ஆசிரமம். வால்மீகி வராரங்க சீதையை பார்க்கிறார். வால்மீகிக்கு சீதையை தெரியும், சீதைக்கு வால்மீகியை தெரியும். எப்படின்னா கல்யாணம் முடிஞ்சு போகிறத நமஸ்காரம் பண்ணிட்டு போயிருக்கா இந்த வால்மீகியை போகிற வழியில். ஏம்மா எதுக்கு இங்க நிற்கிற நீ, கர்ப்பிணி பெண்ணாக இருக்கே, சந்தியா காலமாக இருக்கு, கண்ணீர் விட்டுருக்கியே. சீதை சொன்னாள் விஷயத்தெல்லாம், எல்லாமே நல்லத்துக்கு தான் வாழ்க்கையில். கர்ப்பிணி பெண்கள் பிரசவ காலத்தில் பிறந்தாத்துக்கு தான் போகணும், நீ அதுக்கு தான் வந்திருக்கே வாண்ணா, உன்னோட பிறந்தாத்துக்கு தான் நீ வந்திருக்கே வாழ்னார் வால்மீகி. வால்மீகியோட வீடு சீதைக்கு எப்படி பிறந்தாம ஆகும்? சீதையோட பிறந்த வீடு எது? மிதில இல்லை, பூமி. பூமியிலேருந்து தானே சீதை வந்தார். வால்மீகி எதுலேருந்து வந்தார்? பூமியிலேருந்து தானே வந்தார். ஒன்று அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு போகணும், அல்லது சகோதரன் இருக்கிற இடத்துக்கு போகணும் பிரசவத்துக்கு. இந்த ரெண்டு தான சம்பிரதாயம் அந்த காலத்தில். அந்த ரீதியில் நீ எங்கிட்ட தான் வந்திருக்க, கரெக்டாக தான் வந்திருக்க, வா அப்படின்னு ஆசிரமத்துக்கு அழிச்சின்னு போனார். போனால் சீதை பேசுகிறதே கேட்குறாள், இப்படி ஒரு கஷ்டம் வந்ததே என்ன காரணம்னா, தத்சைகோத்சங்கபலிக்ரியாபிஹி நிசம்யதி ராம் முனி சந்நிவேஷ்ய தமோபஹந்த்ரீம் தமசாம் வகாஹ்ய தத்சைகோத்சங்கபலிக்ரியாபிஹி சம்பத்ஸ்யதே தே மனசஃ பிரசாதஹ. ஜிபார் வாழ்க்கையில் கஷ்டம் வந்தா எல்லாரும் என்ன கேட்பா, எனக்கு ஏன் கஷ்டம் வந்தது, எனக்கு ஏன் கஷ்டம் வந்தது அப்படின்னு தான் கேட்பா. அப்படி கேட்கக்கூடாது. இந்த கஷ்டத்திலேருந்து நான் வெளியில் வரத்துக்கு என்ன பண்ணணும் இப்படி தான் கேட்கணும். இப்போ ஒரு பிரச்சனை எனக்கு, இந்த பிரச்சனை ஏன் வந்தது, பிரச்சனை ஏன் வந்ததுன்னு தெரிஞ்சதுனால பிரச்சனை போயிடுமான்னு போகாதே. இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வரத்துக்கு என்ன பண்ணணும், இந்த கஷ்டத்துலேருந்து நான் வெளியில் அப்புறம் தெரிஞ்சுப்போம் என்னத்தினால பிரச்சனை வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை. முதல்ல செய்ய வேண்டியது இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரத்துக்கு. இந்த இந்த சன்னிவேஷம் இருக்கு பாரு, நிசம்யதி ராம் முனி சன்னிவேஷ்ய தமோபஹந்த்ரீம் தமசம் வகாஹ்ய. இந்த தமசான்னு பேர் இந்த நதிக்கு. இதுக்கு ஹிருதயத்தில் உள்ள தமசெல்லாம் போக்கும். அது துக்கம் அஜ்ஞானம். அஜ்ஞானத்துக்கு காரணம் துக்கம் தானே, துக்கத்துக்கு காரணம் அஜ்ஞானம் தானே, அதெல்லாம் போக்குமது. இருந்தாலும் நீ கேட்டதுக்கு பதில் சொல்கிறேன், தத்சைகோத்சங்கபலிக்ரியாபிஹி. நான் மண்ணுனால் ஒரு உருவம் பிடிச்சி வைக்கிறேன், பகவான் ஆராதிச்சுன்னு இரு. சம்பத்ய தே தே மனச பிரசாத, மனசுக்கு சமாதானம் வரும், சாந்தி ஏற்படும்ங்கிறார். ஸ்மராமி ஸ்மராமி
ஹரி வெங்கடேஷ பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச